இன்றைக்கு பல்வேறு சட்ட போராட்டங்கள் எதிரிகள் மட்டுமல்ல துரோகிகளும் சேர்ந்து இந்த இயக்கத்தை காட்டி கொடுத்து பதவிக்காக எந்த இயக்கம் தங்களை வளர்த்ததோ அந்த இயக்கத்தை எட்டி உதைத்து திமுகவோடு நேரடியாக தொடர்பு வைத்துக் கொண்டு இன்றைக்கு இந்த இயக்கத்தை அழிக்க பார்த்தவர்கள் எல்லாம் தொண்டர்களுடைய பலத்தோடு துணையோடு அத்தனையும் முறியடித்து அனைத்து நீதிமன்றங்களிலும் உச்ச நீதிமன்றம் வரை சென்று இன்றைக்கு கழகத்தை மீட்டெடுத்து முடக்கப்பட்ட சின்னத்தையும் மீட்டெடுத்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக உருவாக்கி காட்டிருக்கிற தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் நினைச்சாரா? ஒருவன் நினைச்சாரா? எப்படி நடந்தது? அதிமுக நடக்குமா? சாதாரண ஒரு திமுக ஒரு தொண்டர் வர முடியுமா? எத்தனை ஆண்டு காலம்? கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலம் திமுக. அந்த கருணாநிதி பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு எம்ஜிஆருடைய தெய்வம், எம்ஜிஆர் போட்ட பிச்சையால் முதலமைச்சரான அந்த கருணாநிதி இந்த தமிழ்நாட்டுக்கு பிடித்த சனியன் திமுக வந்தது 69. இன்னைக்கு எத்தனை ஆண்டு காலம்? கிட்டத்தட்ட 53 ஆண்டு காலம். ஒரே குடும்பம். இந்த 53 ஆண்டு காலத்தில் 53 ஆண்டு காலத்தில் ஒரே குடும்பம் தான், ஒரே குடும்பம். கருணாநிதி முதலமைச்சர், அந்த கட்சியுடைய தலைவர். கருணாநிதி இறப்பிற்கு பிறகு அவருடைய மகன் ஸ்டாலின் அந்த கட்சியினுடைய தலைவர், இன்னைக்கு முதலமைச்சர். இன்னைக்கு ஸ்டாலின் பிறகு அவருடைய மகன் எங்கேயோ நடிகைகளோடு படத்தில் ஓடி ஆடிக்கொண்டு திரிந்து கொண்டிருந்த உதயநிதியை இன்னைக்கு அழைத்து தமிழ்நாட்டுடைய அமைச்சர். ஏடா, அவன் திமுக மாநில சூடு சொல்ற எவனுக்குமே கிடையாதா? இந்த ஸ்டாலினை விட்டா அந்த திமுகவில் பதவி அனுபவிக்கிற தகுதி, திறமை, யோகியில எவனுக்குமே இல்லையா? எனக்கு துறைமுருகனுக்கு இல்லையா? கே நேருக்கு இல்லையா? இங்க சவுடால் பேசிக் கொண்டிருக்கிற பொன்மொழி பேச பாரு. நேற்று வந்த துறைமுக உதயநிதி, உதயநிதிக்கு என்ன வயது? இந்த கட்சிக்கு என்ன பாடுபட்டிருக்க அந்த திமுக? திமுக சரித்திரம் இந்த உதயநிதிக்கு தெரியுமா? நயன்தாரா கேட்டா சொல்லுவாப்ல, நக்மாவை கேட்டா சொல்லுவாப்ல. அவங்க சரித்திரம் உதயநிதிக்கு தெரியும். திமுக சரித்திரம் இந்த உதயநிதிக்கு தெரியுமா? அவன் அப்ப ஸ்டாலினுக்கே தெரியாது, அப்படியே உதயநிதிக்கு தெரிய போகுது. உதயநிதிக்கு பிறகு அவங்களுடைய புள்ள இன்பனை 55 ஆண்டு காலமாக ஒரே குடும்பம் திமுகவையும் கொள்ளடிக்கிறது, இந்த தமிழ்நாட்டையும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது குடும்ப கட்சி. அதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் நேற்று கூட்டத்தில் கூட சொன்னார், அது கட்சி இல்ல, அது ஒரு மார்வாடி கம்பெனி, கார்பரேட் கம்பெனி. அவர் கூட ஒரு கௌரவமா சொன்னார். ஏன்னா அவர் தகுதிக்கு அவர் கௌரவமா தான் சொல்ல முடியும். நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி பேசுவோம். அது ஒரு மார்வாடி கந்துவட்டி கம்பெனி. திமுக கோபாலபுரம் குடும்பம் ஒரு கந்துவட்டி குடும்பம். இப்ப யாரா அந்த மந்திரி எல்லாம் கந்துவட்டியை வசூல் பண்ணி கொடுக்கிற ஏஜென்ட்ல இன்னைக்கு தமிழகத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இதுவரை எம்ஜிஆருக்கு பிறகு அம்மாவிற்கு பிறகு ஒரு சாதாரண தொண்டன் எடப்பாடி இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர். அவருக்கு பிறகு யார் வேணும் வரலாம், இந்த நிகர மீசக்காரன் கூட வரலாம், நாளைக்கு பொதுச்செயலாளர் யார் வேணாலும் வரலாம். 2 கோடி தொண்டர்கள் யார் வேண்டுமானாலும் கனவு காணலாம், உரிமை இருக்கிறது. 2 கோடி தொண்டனுக்கும் உரிமை உள்ளது. நீ எந்த பதவி வேணுமானாலும் எம்எல்ஏவா ஆசைப்படு, எம்பியாக ஆசைப்படுறியா ஆசைப்படு. நான் மந்திரியாக அடுத்த விழுப்புரம் மாவட்டத்தில் அமைச்சரா நான் தான் வருவேன் ஆசைப்படு. ஆசைப்படுவதற்கான அத்தனை தகுதிகளையும்
உரிமைகளும் ஒவ்வொரு தொண்டனுக்கும் அனைத்து இந்த அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனுக்கு உண்டு. நாளைக்கு நான் தான் ஒன்றிய செயலாளர் ஒருவர், ஒரு காலத்தில் மாவட்ட செயலாளர் ஒருவர், 5 ஆண்டு காலத்துக்கு பிறகு 20 ஆண்டு காலத்துக்கு பிறகு பொதுச் செயலாளராக கூட நான் வருவேன். ஆசைப்படு, உனக்கு நேரங்காலம் நன்றாக இருந்தால், உன் தலையெழுத்து நல்லா இருந்தால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீ கனவு கண்ட பதவிகளை அறிவதற்கு அந்த தகுதியை நீ வளர்த்துக் கொண்டால் உனக்கு அந்த வாய்ப்பு உன் வீடு தேடி வரும். நீ வீட்டில் தூங்கி இருந்தா கூட உன்னை தட்டி எழுப்பி இருந்தா நீ தான் எம்எல்ஏ எம்பி மந்திரி சொல்லுகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆர் கட்சி, ரெட்டலை கட்சி, அம்மா கட்சி, எடப்பாடியார் கட்சி, வேற எந்த கட்சியும் இந்த உலகத்தில் கிடையாது. எல்லா பிட்டுலாட்டம் பிராடு, எல்லா அண்ணா திமுக தவிர இந்த இந்தியாவில் இருக்கிற கட்சி எல்லா பிட்டுலாட்டம் பிராடு, குடும்பத்துக்கு கொள்ளையடிப்பதற்கு தான். அண்ணா திமுக மட்டும்தான் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி இந்த மக்களுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிற இயக்கம் அனைத்து இந்த அண்ணா நாடும் இரட்டை சின்னம் இன்று வரைக்கும். இப்ப ஆளுங்கட்சியா இருக்கலாம், ஆளுங்கட்சியா இருக்க போது திமுக காரணம் காணும், எப்பயுமே எதிர்கட்சியா இருந்தாலும் காணாம போடுவானுங்க, எதிர்கட்சி இருந்தா காண இருக்கவே இருக்க மாட்டாங்க திமுக. இப்ப என்ன ஆளுங்கட்சி கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் ஆகும் போது எங்கே திமுக காரணம் பாருங்க. அண்ணா திமுக சாதாரண பண்ண 10 பேர்ல 2 பேர் அண்ணா திமுக வெட்டி கட்டி நிற்போம். ஒரு திமுக காரணம் பாருங்க எங்கேயாவது வெட்டி கட்டி போடுற அவன் தான் எல்லாருமே நதி படத்துல வர்றாங்கல்ல, இந்த சினிமா படம் இந்த இன்னும் படம் இந்த 6 ரூபா 20 ரூபா இன்னும் திருநூறு வெள்ள படம் இருந்த எல்லாம் இந்த சிம்மோல போவானுங்க. கருப்பு கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டை, கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டை அடியாருங்க, அது மாதிரி ஆயிட்டாங்க. அதே மாதிரி வயிறு, அதே மாதிரி தொந்தி, அதே மாதிரி கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டை எல்லாம் அப்படாங்க. மந்திலிருந்து தொண்டை வரைக்கும் அப்படாங்க பாவம் அந்த தொண்டர்கள். உண்மையிலே இன்னைக்கு அந்த தொண்டர்கள் பாவம், திமுக தான் பாவம். அவனும் அந்த கட்சிக்காக உழைச்சவன், அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, எதுவும் கிடையாது அந்த தொண்டனுக்கு. மந்திரிக்கே ஒண்ணு இல்ல, அப்ப தொண்டனுக்கு என்ன? மந்திரியை பேப்ப பேனுக்குறான், மந்திரிக்கே தெரியல என்னதான் நடக்குது இந்த ஆட்சியில. அவன் துறன்றான், அப்ப பொன்முடி இருக்கிறாரு இங்க உயிர்கல்வித்துறை அமைச்சர் இருந்தாரு, அவருக்கே தெரியாது யார துணைவேந்தரா போடுறாங்க, யார பதிவாளரா போடுறாங்க, எந்த வாத்தியார எங்க டிரான்ஸ்பர் பண்ற அவருக்கே தெரியாது. ஃபைல் வரும்போது தான் இப்படி யாருப்பா கொடுத்தாரு, அது மாப்பிள்ள கொடுத்தாரு, இதுப்பா புள்ள கொடுத்தாரு, அது அவங்க அத்தை கொடுத்துச்சு. உடனே வாய மொழி ஒண்ணு இல்ல, ஒரு பயில் ஒரு கையெழுத்தப்படும் கோடிட்டு நிரப்பு. இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் ஸ்கூல்ல படிக்கிறாங்கல்ல, கேள்வி கேட்பாங்க கோடிட்டு நிரப்பு. அது மாதிரி இந்த மந்திரிகள் எல்லாம் என்ன வேலைன்னா கோடிட்டு மேல மாப்பிளை கையெழுத்து பொன்முடி, மருமக பொன்முடி, அத்தை கனிமொழி போடு, கையெழுத்து படிக்க கூட கூடாது. சொன்ன இடத்துல கையெழுத்து போடுகின்ற ரப்பர் ஸ்டாம்ப் தான் அமைச்சர்கள், ரப்பர் ஸ்டாம்ப். அவங்களுக்கு தெரியல என்ன நடக்குது, என்ன இந்த ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு எந்த அமைச்சருக்கும் தெரியும். எந்த அமைச்சருக்கும் அதிகாரம் கிடையாது, ஒட்டுமொத்த அதிகாரமும் ஒரே குடும்பத்தில் இருக்கிறது. ஸ்டாலின், ஸ்டாலினை இயக்குவது உண்மையிலே இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யார் தெரியுமா? இன்றைக்கு துர்கா ஸ்டாலின். அவரை இயக்குவது யார்? அவருடைய மருமகன் சபரீசன். இவங்கதான் இன்னைக்கு ஆட்சி நேர் முதலமைச்சராக இருந்து இன்னைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்காங்க. இன்னைக்கு அதிகாரிகள் வேலை செய்ய முடியல, காலில் இருக்கிறான் சாயந்தரம் பார்த்தா மாத்திருக்கான், திருப்பூர் சார் காலையில் புது வேலையை போட்டிருக்காங்க மாத்திருக்காங்க, போனா திருப்பூர் 2 நாள்ல திருப்பூர் மாத்திரான். தினம் ஒரே ஒண்ணு மட்டும் தான் நடக்குது, 2 நாளைக்கு ஒரு தடவை 10 ஐஏஎஸ் அஃபீசர் மாத்திரம், 10 ஐபிஎஸ் மாத்திரம். நிர்வாகம் முழுக்க முழுக்க தப்பித்து போயிருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போயிருக்கிறது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ள, கற்பழிப்பு, இது இல்லாத நாளே இல்லை. முன்னெல்லாம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்கும், கொலை எல்லாச்சும் இல்லைன்னு சொல்லல, அது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. இப்ப என்னன்னா இன்னும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கற்பழிப்பு பண்ணுவோம், எங்க பார்த்தாலும் கூட்டு பாலியல் பலாத்காரம். இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு அவர் செய்திருக்கிற சாதனை
the Kaul Tunay, Metana Puki, Kayalakanum, and the Kaul Tunay Kayla to Kundukunda, Mudala Pitamodia, Kayalakanum, Nirvaga, the Teranilla Kantal, Nikyenga Patalum, Pingal, put to Pali, Raka, put to cut paper. Yang nama Ripper Mountain yang anda kerja, pelik kecilnya mana yang belakang, pasca pilih, kaluri kecilnya mana yang belakang, pasca pilih, sorry mana yang belakang dah pasca pernah mana orang kerja, mutiara mana pasca pilih, tin mountain le, jadi kelam tali beri tali kerja, mana orang kule bodoh leh putih, mana orang kule pelik orang kerja kucing kule siap bergerak, ini beri kena. Unnil. Yangge pertalam ganja, bawa tak lete, tu bawa pencil pena baru anda cendera. Anda pencil pencil tak lete pun murmu, pasang line kurang mana mula. Ippa bawa pena wa, ada bes capite anda bawa erjer. Bateri kita mana? Semua bateri kita. Hari ini teriak pun orang mulai lepas tang bateri kita. Enam petri ke mulut kumpul ke, ini kiri tim kau ni, sel gay, leh dah merk kerana, ini hari ini nak merat tapar kerana, ini kiri ni nak ni kiri, nama payah sekolah pernah, kalah juga pernah, nallah world kumar kerana, pergi kerana ni kiri, mana ada ini, ane itu pelli wasal belum, ane itu kaluri wasal belum, dolar makan. Ganja kerikirade, bodoh matri kerikirade, bodoh cakap kerikirade, anda bodoh pena kerikirade. Jika nan cunna, ini malah case puluh orang, puluh orang. Ganja kerikirade, ini ganja alas, tasma satu kerup case, pasal nan pon nan dah pon dah ni case puluh dah. Unda ni tu modal apa macam kau tu ni kerikirah, tu modal apa macam pesisir kerikirah, kau tu ni kerikirah ni. Nan keli pergi ni, ane tu pelik wasilum, kelir wasilum, bodoh matra gelum, bodoh cakap tu, kerik kerde, ane terpudar ke, nara beri kerik kerum, nang gak kerai, nda DGP ke mana, ino, suru, sorre, nda, hu modal macam mana kerja? Boleh puni ma? Nda DGP ke daily beri kerja? Beri ke boleh? Papa, ye mana potong boleh? Nanda tu nene, tamna ar modum. Enam, kaluri ulang pertim, pelik ulang pertim, buah ganja, buka pergi ke, buah ini, matra gel buka pergi ke, buah ini, cakap buka pergi ke, yang mana umpi umpi untuk kes putar le, ipo mudahlah mencari solir kala, buah muncit tu kengkung buat cepat, hendak buat cepat, mudah mudahlah mencari, yang mana nak kerumun ada, anggai, bandulur pakat le, putam putam pesra, tamna orang mudah. Walaupun leh tinjau, teriama orang ummi, peraya umur saya tak pergi. Aduh, ini yang pergi ke teriama tu pasti tu pernah ni kerap. Ini di kuku orang pasti tu pernah aku ni kerap. Anak, apa dia orang ummi orang tu? Unme? Beli ilah orang tu? Berke pergi kerja? Ida unme? Ida orang unme? Semua pelik wasal lium, kalur lium, ini ki, bodoh perkel, tangkut tadi ini, kerja tu kuda kerja. Tadapadar ke, yang dah nara beri kium, darah si, merkola bilai. Cuma kantori pun, ganja 2.1, ganja 2, ni semua dah ada kerja. Ini kemana orang DJ pernah, sahile terbawa. Ganja orang na, ganja orang put 2.1, ganja orang put 2.3, ni ada semua dah ada kerja. Semua pernah kan, ama semua dah ada kerja. Ibu ni lah, tinggal di okar baca, ini memang wasan pun sih deh. Tadi percaya dia kucut deh, belajar tak? Biar orang nak nak. Lajut lagi nak nak betul deh. Inna nak nak deh. Tiap kali apabila dalam tamrin tu dia aci kat leh aman berkerudu. Apabila dalam tamrin kat tu dia urim ikal parik kapat terkira deh. Bintang kapat terkira deh. Tiap kali yaitu tu porari yaitu kriya deh. Ini kiri. Kita undur kan, ramu kemudian pesan, dalam mereka ke pesan, Delhi pun, Tanjung kan, awal kita ni niom, Kaveri, Tanjung Rudiye, Aru Mai, Magi Mai, yang ni pun awal kita ni niom, ini kiri,
Kaverile, waiter Kre Kuru Sagabari in the Arafe. Pretty early, very. Ilan in the Mudamacha. June Pandandi, number correct up under the Tanitandura. Put another Tanduta. June Pandandi. Say you are Mudamacha Tanitandare. Tani Voro, Madala Voro, Kaveri Marpeo, Nala Tani Voro. The Nambi, I in the lecture maker. Rosagil, Payrucham. The Ginachi, Kaverile, Tani Taramaranta. Kaver and other wonderful holiday. Tani Ray Teranga, Woodland. Muriad, Uchani Mudam Solade, Terangade, Muriad, Teraka Muriad, Woru Sotu Tani Rekuram, Tamara Turkey, Nama Taramatam and the Sonar. In the same way, ஆண்டு கொண்டிருப்பது யார்? இந்த முதல்வர் என்ன நடவடிக்கை எடுத்தா? பசி நமக்கு தான் வலி. அவனுக்கு தான் வலி தெரியும். அவனுக்கு தான் போராடுவான். ஆனா ஆளுமாக அகம்பாவமாக கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் அரசு அங்க இருக்கிற எதிர்கட்சி நான்கு மாதத்துக்கு முன்ன ஆளுங்கட்சி அந்த பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு எதிர்கட்சி ஆளுகட்சி காங்கிரஸ் இரண்டும் சேர்ந்து கொண்டு கர்நாடகாவிலே தண்ணீரை தரமாட்டோம் தரக்கூடாது என்று பந்தை அறிவிக்கிறார்கள் கடையெடுப்பு நடத்துகிறார்கள் நம்முடைய வாகனம் அடித்து நொறுக்கப்படுகிறது ஆனால் தண்ணீரை கேட்டு பெற வேண்டிய முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்ன பண்ணார் அந்த முதலமைச்சர் தண்ணீரை தரமாட்டோம் என்று சொல்லி டெல்லிக்கு செல்கிறார் துணை முதலமைச்சர் செல்கிறார் அங்கிருக்கிற பாரதிய ஜனதா தலைவர்கள் செல்கிறார்கள் காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் எலியும் பூனையும் போல ஆனால் தமிழகத்திற்கு தண்ணீர் தரக்கூடாது என்பதிலே அந்த பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரசும் ஒன்றிணைந்து டெல்லிக்கு சென்று தண்ணீரை நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் இங்க இருக்கிற முதலாம் திருநா பண்ணாரு போனியா டெல்லிக்கு போனியா நடவடிக்கை எடுத்தியா அனைத்து கட்சி கூட்டத்தை எங்களுக்கு பொதுச்செயலாளர் கூட்ட சொன்னாரு கூட்டாரா ஏ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி காவேரி நதிநீர் பிரச்சனை பேசுவதற்கு இந்த ஸ்டாலினுக்கு ஏன் பயப்படுகிறார் ஏன் அஞ்சுகிறார் என்ன நோக்கம் தன்னை டெல்டா காரன் திருக்கோளைக்காரன் சொல்கிறாரே உண்மையிலே பரம்பரை திருக்கோளையா இருந்தா நீ டெல்டாக்காரனா இருப்ப நீ பஞ்சத்துக்கு பிழைக்க வந்தவங்க தான் திருக்கோளைக்கு அதனால உண்மையிலே அந்த டெல்டாக்காரன் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை டெல்டா விவசாயிகள் மீது அக்கறை இருந்திருந்தா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்க வேண்டுமா இல்லையா முதலமைச்சரை அனைத்து கட்சி நிர்வாகிகளும் அழைத்துக் கொண்டு டெல்லிக்கு சென்று பிரதமரை பார்த்திருக்க வேண்டுமா இல்லையா நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு போட்டிருக்க வேண்டுமா இல்லையா போட்டுக்கணுமா இல்லையா உச்ச நீதிமன்றம் சொல்லிய பிறகும் தண்ணீரை தரவில்லை என்ற உடனே நீ உச்ச நீதிமன்றத்தில் கர்நாடக அரசு மீது அவமதிப்பு வழக்கை நீ போட்டிருக்க வேண்டுமா இல்லையா ஏன் போடணும் ஏன் செய்யல இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கோடிக்கணக்கான விவசாயிகள் எப்படி வேண்டுமான 5 ஏக்கர் நிலம் ஹெக்டர் 3 லட்சம் ஏக்கர் கழுகி போச்சு எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை விவசாயிகள் ஒரு விவசாயி தான் வச்ச பயிரை கழுகி போனதை பார்த்து அதே இடத்துல இறந்துட்டான் தஞ்சையில் இறந்துட்டாங்க இதுவரைக்கும் 10% தெரியல ஆனா சாராய குடிச்சு செத்த 10 லட்சம் ரூபாய் கள்ள சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் டெல்டாக்காரன் சொல்ற ஸ்டாலினே உன் டெல்டால தான் வைத்த பயிர் தண்ணீர் இல்லாமல் கருகி போனதை பார்த்து உயிரிட்டு விவசாயிக்கு வெப்ப இதுதான் ஸ்டாலின் ஏன் நீதிமன்றத்தை நாடல இன்னைக்கு ஒரு உதாரணம் ஊழல் வழக்கிலே
கைது செய்யப்பட்டு இன்னைக்கு சிறையில் இருக்காத செஞ்சில் போராட்டி இலாக்கால அமைச்சராக அவர் பெயில் போடுறார். என்ன பெயில்ல விடுதல்? அந்த பெயில் இன்னைக்கு காலையில 10:30 டிஸ்மிஸ் ஆகுது. பெயில் கிடையாது. நீ அமைச்சரா இருக்கிற ஜெயிலே இலாக்கால அமைச்சரா இருக்கிற உனக்கு அதிகாரம் பலமா இருக்குது. சோதனை செய்ய வேண்டிய வருமானத்துறை அதிகாரிகளை அடித்த உரித்த இன்னும் தம்பி கிடைக்கல தலைமுறைவா இருக்கிறான். உன்னை வெளியே விட முடியாது. தள்ளுபடி செய்யறான். எத்தனை மணிக்கு? 11 தீர்ப்பு வருது. 2 உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு பெயில் பெற்ற நீ போடுற. 10:30 இங்க தீர்ப்பு வருது. செந்தில் பாலாஜி ஊழல் கைது செய்யப்பட்டு செந்தில் பாலாஜிக்கு பெயில் இல்லை என்று தள்ளுபடி செய்யப்படுகிறது. உடனடியாக இந்த முதலமைச்சர் தலைமை ஏற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் உச்ச நீதிமன்றத்தில் 1:30 பெயில் மூப்பது. இந்த வேகமும் நீ பண்ணிக்கோ, அது உன் கட்சி, நான் வேணாம் சொல்ல. ஆனால் இதே வேகமும் துடிப்பும் இந்த விவசாயிகளுக்கு, டெல்டாவில் இருக்கிற விவசாயிகளுக்கு தண்ணீரை தரமாட்டேன் என்று சொன்ன உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டேன் என்று சொன்ன பிறகு ஏன் நீ உச்ச நீதிமன்றத்தில் அந்த முதலமைச்சர் மீது அவமதிப்பு வழக்கை தொடர்வதற்கு இந்த முதலமைச்சர் ஏன் நடுங்குகிறார்? முதுகெலும் இல்லாத ஒரு முதலமைச்சர். இதே எங்களுடைய ஆட்சி காலத்தில் இதே அவமதிப்பு வழக்கு கர்நாடக முதலமைச்சர் போடப்பட்டது. எஸ் எம் கிருஷ்ணா என்று நினைக்கிறேன். உச்ச நீதிமன்றத்தில், நீதிமன்றத்தில், டெல்லியில நீதிமன்றத்துக்கு நேரடியாக வர வேண்டும் என்று உத்தரவு போட்டு விட்டது. அன்றைக்கு காலையில்